it on. Two, stand for me and my crew. Three, cause I possess the ability to run up on the microphone and battle down these MCs. One, all y'all bitches know we get it on. Two, stand for me and my crew. Three, cause I possess the ability to run up on the microphone and battle down these MCs. Cartel, mail, aditadiye, iravel, or aruvadaye. Inbam, tarum padukuliye, baba, idu podu valiye, tarala maye magda. விடும் விண்கலமாய் லேசா இனி உண்மையிலே வாமா துப்பாக்கி துளைப்போமா. All y'all bitches know we get it on. Two, stand for me and my crew. Three, cause I possess the ability to run up on the microphone to battle down these MCs. One, all y'all bitches know we get it on. Two, stand for me and my crew. Three, cause I possess the ability to run up on the microphone to battle down these MCs. நீ என்னை கண்ணை வை, என்ன சின்ன பின்னம் செய். இது வெற்ற புப்பிட்டை, ரெண்டியந்த புப்பிட்டை. இனி மேடை ஆடை எல்லா வேடிக்கை. நனனனனா இன்பம் தரும் படுக்குழியே பாபா இது பொது வழியே. All y'all bitches know we get it on. Two, stand for me and my crew. Three, cause I possess the ability to run up on the microphone to battle down these MCs. செய்தவனே மதுபாயும் நேரத்தில் குளிர்சாய்க்க வந்தவனே தலைவாழை தோட்டத்தில் பெண்ணவசர உதவி மையமடா. மேல் அடித்தடியே இரவில் ஒரு அறுவடையே இன்பம் தரும் படுக்குழியே பாபா இது பொது வழியே தாராள மைய மகிழா. விடும் விண்கலமாய் லேசா இனி உண்மையிலே வாமா துப்பாக்கி துளைப்போம்.
என்ன மன்னிச்சு விட்டுறீங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுறீங்க, என்ன விட்டுறீங்க ஐயா. நம்ம தொழில்ல எதிரிகளை மிச்சம் வைக்க கூடாது, விரோதிகளை விட்டு வைக்க கூடாது. தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஐயா உனக்கு பாவமணிப்பு கொடுக்க அவர் சர்ச் ஃபாதர் இல்ல, காட் ஃபாதர் மார்ட்டின் பெர்னாண்டஸ். அவர் சொன்ன தப்பு தப்பு தான், சரி சரி தான். நீ தப்பு பண்ணவன், உனக்கு சாவுதான் முடியும். சம்பாத் உன்ன மாதிரி விசுவாஸ் எனக்கு ஒருத்த இருந்தா போறும் தீரு. இந்த தொழில என்ன யாரும் அசை என்ன கிங்கு, மும்மூர்த்திகளும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? பிசினஸ் எல்லாம் நல்லபடியா நடக்குது இல்ல? உங்க தயவால நல்லா போயிட்டு இருக்கு. என் தயவு முக்கியம் இல்ல, உங்க பணிவு தான் முக்கியம். ராஜாமணி மிஸ்டர் மார்ட்டின் விஷ் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ சார். நீங்க இந்த ஆசிரமத்துக்கும் குழந்தைங்களுக்கும் மாசா மாசம் செய்யற உதவியை நான் வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேன். அதே தான் நானும் சொல்றேன். என் வாழ்நாளுக்கு அப்புறமும் இந்த உதவிகளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு மதியம் குழந்தைகளுக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்கேன். கண்டிப்பா வரணும்.
மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் உள்ள போய் ட்ரிங்க் சாப்பிடுங்க ப்ளீஸ். என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து சொன்னவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கும் வயசாகிட்டே போதும், அதனால என்னுடைய பிசினஸ் பொறுப்புகளை எல்லாம் இனிமே திருவுக்கிட்ட ஒப்படைக்கலான் இருக்கேன். பாஸ் சொல்ல போனா இனிமே எல்லாத்துக்கும் திரு தான் வாரிசு. இது நாள் வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி எனக்கு கோஆபரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருவுக்கும் கோஆபரேட் பண்ணணும். என்ன தம்பி ஓரமா ஒதுங்கி நிக்கிறீங்க? பாத்தீங்களா கிங்கண்ணே, ஊரு பேர் தெரியாதவன் எல்லாம் போய் மார்ட்டின் ஐயா தான் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு மேல இங்க இருந்தோம் மரியாதை கிடையாது. மார்ட்டினுக்கு போதை அதிகமாயி போச்சு, வாரிசு ஜீரிசுன்னு புலம்பி நிக்கிறான். சொன்னா கேளுண, நம்ம கிளம்பலாம். அவசரப்படாத சங்க, அவனுக்கு போதை எல்லாம் ஓவர் ஆகல, போற நேரம் வந்துருச்சு, அதான் உளறான். சங்க அமைதியாரு, நடக்கிறது நடக்கும். தம்பி ஒன்னும் கவலைப்படாதீங்க, சேஸ் பண்ணிக்கங்க. பாத்திரு, பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்க பாஸ். திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே, இதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்காக உழைச்ச வண்டானி, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு திரு. எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தானே பாத்துக்கணும். பாஸ் பாஸ் என்ன பாஸ் பாஸ் ஜபம் செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவரே நீங்க எல்லாம் நான் எப்படி பல மண்டலத்திலே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பல மண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் குழுவிக்கு புதிதாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க குழந்தைகளும் சரி, எங்க ஆசிரமமும் சரி, அவர் இருந்த வரைக்கும் நாங்க எந்த குறையும் இல்லாம இருந்தோம். இப்ப அவர் இல்ல, இனிமே எங்களையும் இந்த ஆசிரமத்தையும் யார் கவனிச்சுக்க போறாங்கன்னு தெரியல. டோன் வரி மேம், மாசம் மாசம் மாட்டின என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். குழந்தைகளை பார்த்துக்கங்க. எனக்காக உழைச்ச வண்டானி, உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு திரு. எனக்கு என்ன பிள்ளையா குட்டியா, எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தானே பார்த்துக்கணும். இப்ப என்ன பண்ற பாரு. ஏய் மிஸ்டர், ஹார்ன் அடிச்சிட்டு வர கூடாது, இத்தனை குழந்தைங்க நடந்து வருது, உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஓபன் தி விண்டோ மேன். நம்ம பார்ட்டி, ஐம் சாரி,
My mistake. Really sorry. Okay. அக்கா வாங்க போலாம். டேய் சும்மாடிடா. இனிமே அந்த அக்கா வர மாட்டாங்க. அந்த அங்கிள கட்டி பிடிக்க போறாங்க. பெருமாவாக்கா அக்கா நல்லா கட்டி பிடிங்க கட்டி பிடிங்க. அக்கா நீங்க நல்லா கட்டி பிடிங்க. நாங்க கிளம்புறோம். டேய் வாங்க போலாம். ஹலோ கட்டி பிடிக்கலாமா? இட்ஸ் டூ லேட். பை. ஃபன்னி கேர்ள். வேண்டாம் வண்டியில இருக்கட்டும். எஸ் சார், நம்ம அதுக்கு தானே காத்துட்டு இருக்கோம் சார். பார்த்து சார், குண்டு குண்டு வச்சிருக்க போறாங்க. தோறந்தோன்னு குப்பின்னு அடிச்சிட போகுது சார். பேக் ரொம்ப பெருசா இருக்கு சார். சார் கஞ்சா சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம். என்னையா பண்ண போற சார்? நம்ம கஞ்சாவை கைப்பற்றின விஷயத்தை கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கிறேன் சார். இதெல்லாம் உனக்கு என்ன லாபம்? என்ன சார் அப்படி பொசிஷன் கேட்டுப்டிய? நாளை காலையில டிவி பேப்பர்ல போட்டோ வரும். டிபார்ட்மெண்ட்ல நம்ம ரெண்டு பேருக்கு அவார்டு கிடைக்கும் சார். அவார்டு கிடைக்கும். அடுத்த வேலை சோறு கிடைக்குமா சார்? என்ன சார் சொல்றீங்க? யோ, நீ எல்லாம் பொழைக்க வழி இல்லாம போலீஸ் ஆனவன். நானா வருமானத்துக்காகவே செலவு பண்ணி இன்ஸ்பெக்டர் ஆனவன். போயா, நான் விட்டதை பிடிக்கணும்னா தொட்டதெல்லாம் பணமாக்கணும். புரியுதா? பொத்திட்டு வா. Who is this? சார், இவன் பேர் பில்லி சார். இல்லீகல் பிசினஸ் பண்றவன். போதை மருந்து கடத்தல் தடுப்பு சட்டத்தில் இவனை ஏர்போர்ட் போலீசார் 3 முறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன மாசம் 10ஆம் தேதி ஜாமீன்ல வந்தவன் ஈசிஆர் ரோட்ல இருக்கிற ஒரு பாருக்கு போயிருக்கான் சார். அன்னைக்கு ராத்திரியே மர்மமான முறையில் நடு ரோட்ல எரிச்சு கொல்லப்பட்டிருக்கான். எந்த வித எவிடன்ஸ் இல்லாததுனால கேஸ் கடப்புல போடப்பட்டிருக்கு சார். ஏ சார், அவனை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. மிஸ்டர் பிரபு சார், இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிரின்னு பார்த்து அதே தொழில் சம்பந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஆமா சார். ஹலோ, நான் மினிஸ்டர் ஜி கே பேசுறேன்ப்பா. அண்ணா சொல்லுங்க, புல்லட் பேசுறேன். கிங் இல்ல, ஒரு நிமிஷம்ண்ணே. முருகா அண்ணா, மினிஸ்டர் பேசுறாருண்ணே. கொண்டா அண்ணா சொல்லுங்கண்ணே. என்ன கிங்க, நான் சொன்ன மேட்டர் முடிக்காம இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்க. பார்ட்டி ஊர்ல இல்லண்ணே. அவன் வந்ததும் அவனை தூக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தி கழுத்து வாங்கி தரேன். போதுமானே? சரி சரி, அத சீக்கிரம் முடிக்கிற வழிய பாரு. சரிண்ணே. ஏய் மனே, யாருகிட்ட பேசுற தெரியுதா? சங்க கிட்ட பேசுற. என் பசங்களை டிஸ்டர்ப் பண்ண மகனை உன் குடும்பத்தோட சங்க அறுத்துருவேன். ஏய், யார்கிட்ட போறியா? போடா என்ன பையன் கைமா வந்திருக்கு? பெருசா ஏதாவது மாட்டிக்கிச்சா? ஆமாங்க, சரக்கு ஒரு 30-40 கிலோ தேவை. இப்ப மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அத அப்படியே கொடுத்துரு. அண்ணே, சரக்கு ஒரிஜினல் தானே? மார்டின் குரூப் தானே? சங்கு இந்தானே. ஐயா ஐயா, பணம். ஹரி, அப்பப்ப இந்த மாதிரி நல்ல காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கியா? நாங்க ஆறே இல்லாம இனிமே ரைடு ஆரம்பிச்சிடறோம். வரங்கங்க அடிக்கடி. ஐயா, நம்ம ரெண்டு பேரும் கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணி இங்கே வேலை செய்யலாமா? என்ன சாமி பிள்ளை இது? மாட்டினையா இருக்கும் போது சர்வசாதாரணமா உள்ள வருவேன், இன்னைக்கு பெர்மிஷன் கேட்டு உள்ள வரணுமா? சரி, அதை விடுங்க. பசங்க சரக்கு கேட்டதுக்கு நீங்க குடுக்கலையாமே? உன் பசங்க துட்டு தரல சரக்கு கொடுக்கல. அண்ணே, துட்டு எங்கனே போயிட போகுது? நாங்களே ஏதோ சின்னதா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஐயா இருக்கும்போது இப்படி கணக்கெல்லாம் பாத்துட்டு இருந்தாரா? துட்டு தரலங்கிறதுக்காக சரக்கு கட் பண்ணிட்டீங்க. என் பாட்டிங்களா என்ன பதில் சொல்றது? டேய் ராக்கெட், சும்மா வலவலன்னு பேசாத. ஐயா இருக்கும்போது வேற, இப்போ வேற. எது இருந்தாலும் துட்டு கொடுத்த சரக்கெடு. வேண்டாம் திரு, பசங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாத. டேய் சம்பத், எவனா இருந்தாலும் துட்டு வாங்கிட்டு சரக்கு கொடு. சரி என்ன திரு, எதுவா இருந்தாலும் என்ன பார்த்து பேசு. ஒருத்தன் கூட உயிரோட போக மாட்டீங்க. டேய் ராக்கெட், உன்னால முடிஞ்சத பாரு. திரும்பியும் ஆபீஸ்ல வந்து பிரச்சனை பண்ண போடா. என்னடா
மார்ட்டின் மண்டையை போட்டதும் திரு தலையை தூக்கிட்டானா? எனக்கும் அப்படித்தானே தோணுது. அண்ணே, 20 வருஷமா தொழில் பண்ண மார்ட்டினா இருந்த இடம் தெரியல. ஒரு வார்த்தை சொல்லு, நான் தூக்கிடுறேன். யாருண்ணா அந்த சின்ன பைய? டே சங்கு, அவசரப்படாத, கொஞ்சம் ஆற போடு. புல்லட்டு மார்ட்டினுக்கு முதலாள் சேர்த்து தானே சரக்கு சப்ளை பண்றான். ஆமாண்ணா. அப்ப அந்த சேட தூக்கிடுமா? சீ, கத்திய தூக்குறத விட்டுபிட்டு புத்திய யூஸ் பண்றதுக்கு பாருங்கடா. செட்டு பாத்தியா, இது மூணாவது ரவுண்ட், மட்டே ஆயிடாத. அவனுக்கு சரக்கு இல்ல சொல்லு. என்னடா சம்பத், சரக்கு எடுத்துட்டியா? உன்னதான்டா கேக்குறேன், சரக்கு எடுத்துட்டியா இல்லையா? இல்லண்ணா. டே என்னடா சொல்ற? சேட்டு சரக்கு இல்லைன்னு சொல்லிட்டான. என்னது சேட்டு சரக்கு இல்லைன்னு சொன்னானா? எல்லாம் ஐயாவோட முடிஞ்சு போச்சு. நான் மதிக்கிற அளவுக்கு திருலாம் ஒரு ஆளான்னு கேட்டுட்டானே, எனக்கு வந்த கோபத்துக்கு அந்த சேட்டை அங்கேயே போட்டு தள்ளிருப்பேன். திருட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு. வா தம்பி. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்ல தம்பி, அந்த சேட்டு பைய சரக்கு கொடுக்காம ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கானா. நான் போய் பார்த்து பேசுறேன். வேண்டானே, அவனை போய் பார்த்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. காய் யார் நகத்துறான்னு எனக்கு தெரியும், அவனுக்கு நான் செக் வைக்கிறேன். நீங்க இந்த உலகத்தை விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா ஏன் கூட தான் இருக்கீங்க. நான் புதுசா தொடங்க போற இந்த பிசினஸ்க்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். ஹலோ. ஹாய் திரு, திஸ் இஸ் நதியா. ஹலோ நதியா. இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் மீட் பண்ணலாமா? நான் பிசினஸ் விஷயமா அப்ராட் போறேன், அடுத்த வாரம் மீட் பண்றேன். ஓகே தென், ஹாப்பி ஜர்னி, டேக் கேர். தேங்க் யூ. ஏற்பாடு பண்ணு. என்னது ஒரிஜினலா? அதுக்கு நம்ம தயார் பண்ற இடத்துக்கு தான் போய் ஆகணும். போவோம். என்ன திரு சொல்ற? அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல திரு, ரொம்ப ஆபத்தான இடம், துப்பாக்கியோட செக்யூரிட்டி இருப்பானுங்க. இருந்தா சுட்டுருவாங்களா? உயிர் போயிடும் பயப்படுறியா? இந்த பிசினஸ்க்கு முக்கியம் தைரியமும் பணமும் தான், அது இருந்தா பயம் போயிடும்.
அண்ணா எப்படியாவது பேசி முடிச்சிருங்கண்ணே. அவன்கிட்ட தான் நான் பேசுறேன், ஒரு பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரி, இவரை நம்பலாமா? நம்ம ஆளு தான். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணே, நம்மளை நம்பி இந்தியாவில இருந்து வந்துட்டாரு. பகைமானா பரங்கினி போலே பாபா கண்ணகர இந்தியா. இங்க இருந்து சரக்கை எப்படி இந்தியாக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு கேக்குறான். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இனி தியாடா முஸ்தஹா பாகி கமு கமு கிருஜாவுந்தோ சேப்பா. அவன் கேக்குறான், நீங்க யாருக்காக இந்த வேலையை செய்யறீங்க? எனக்காக தான். உந்தோ சயா. மரிசினி பிக்கோடு எப்பிக்கி நானும் உன்ன மாதிரி இந்தியாவில் சரக்கு வியாபாரம் செய்யறவன் தான். கண்ணை செஞ்சா கண் எடுத்து போட எனக்கும் தெரியும். சைபுன் ஜுவால் பராங் யங்ஷாமா டி இந்தியா சக்லி மாத்தா சையா ஜுகா பலி அடு சேப்ப கவான் டி சினி. இங்கே யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு கேட்குறான். இவங்க மட்டும்தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ நீங்களும் தான். அஞ்சா கவான் இனி சஜா கரங் கமுப்புன் கவான் சையா தம்ப பொறுத்தவங்க சசியாப்பா காமு போலே பாவா சபாஞ்சா சரத்தோஸ் கிலோ தப்போங் பராங்க இந்தியா. யாரோட துணியும் இல்லாமல் ஒரு தனி மனசுனா 100 கிலோ சரக்கை உன்னால் இந்தியா கொண்டு போக முடியும்னு உன் பேச்சிலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்றான். யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃப்ரம் இந்தியா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட், வீல் மீட் அகைன். Thank you. இது இந்தியால கிடைக்காதா? ஆமா திரு. இத பேக் பண்ணுங்க சார். ஓகே சார். Wow, that's a good shot, man. Keep it rolling. Yeah. Mom, I'm here. Mom, where are you? Daddy, ask me, Mom. Where are you? Mom, Mom, ask me, Mom. Stop. Hey, leave out while he's searching for. Mom, Dad, telling Daddy. Why you love
Thank you. On time? Sure. Sampath, Malaysia deal mudinjathu. Spain pora. Anganda koopra. Dire, onnu kavala padara, ellam bathrama pack panni yetiyaachi. Okay, Roshan. Ellathukkum thanks. எனக்கு சரக்கு இந்தியாவில் போய் சேரணும். ஓகே ராஜா. ஓகே திரு. கண்டிப்பாக வரும், கவலைப்படாதரா.
சரக்கு பேக் பண்ணியாச்சு, டெலிவரி கொடுத்துருங்க. ஓகே சார். ஹலோ சம்பாத், நான் திரு பேசுறேன். சொல்லு திரு. ஸ்பெயின்ல இருந்து எல்லா சரக்கும் கார்கோல வருது. ஓகே. திரு எக்ஸ்போர்ட்ங்கற பேர்ல. ஆ. நம்ம ஆபீசர் கிட்ட பம்ப. சரி. மார்ட்டின், தி கிரேட் மேன், என்னோட காட் ஃபாதர். இன்னும் சொல்ல போனா என் அப்பா மாதிரி. இத்தனை வருஷமா என்னை புள்ள மாதிரி பார்த்துட்டாரு. நான் இருக்க வீடு, காரு, ஏன் நான் பண்ணிக்கிட்டு இருக்க பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் இவர் தான். ஹீ ஷோட் மீ வாட் லைஃப் இஸ் அண்ட் ஹவு டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா காரணம் இவர் தான். மிஸ்டர் மார்ட்டின் உனக்கு வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு? ஆர்டர் பண்ண. ஓகே. மார்ட்டின் அடிக்கடி சொல்லுவாரு, திரு ரொம்ப திறமையானவன். அதை நீ நிரூபிச்சிட்ட. நேத்து வரைக்கும் நம்ம தொழில யாராரையும் நம்பியிருந்தோம். இனிமே அப்படி இல்லை. நாம நினைச்சதை சாதிக்கலாம். எல்லாத்துக்கும் உன்னோட உழைப்பு தான் காரணம். ரொம்ப பெருமையா இருக்கு. கடைசி வரைக்கும் நீங்க என் கூட இருக்கணும். நான் வீட்டு கிளம்புறேன் சார். என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்டேன்? என்ன ஆபீஸ் சுத்தியமா பாக்குற? அம்மாவும் தங்கச்சியும் காத்துக்கிட்டு இருப்பாங்க சார். அதுக்காக உடனே கிளம்புறியா? 10-20 ரூபா ஜாஸ்தி வாங்கிக்கோ, இருந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு போ. 100 ரூபா கொடுத்தா கூட வேணாம் சார், எனக்கு அம்மாவும் தங்கச்சியும் தான் சார் முக்கியம். அப்புறம் எதுக்கு வேலைக்கு வர? வீட்டுல இருந்துக்க வேண்டியதானே. வேலைக்கு வந்துட்டு வீட்டை பத்தி நினைக்க கூடாது தெரியுமா? போய் வேலையை பாருப்போ. அதெல்லாம் என்னால முடியாது சார், எனக்கு வீடு தான் சார் முக்கியம். நான் கிளம்புறேன் சார். பெரிய ரோசா வந்துருச்சா உனக்கு? உங்களுக்கு எல்லாம் 10 நாள் பண்ணி இருந்தா புத்தி வரும். இந்த பக்கம் வந்தா காலை ஒடிச்சிருவேன். நல்லா படிச்சுட்டு வந்தியா ராசா? தம்பி, உங்களுக்கு யாரு வேணும்? மா, என்ன தெரியலையாம்மா? என்னம்மா இப்படி பாக்குற? உன் பையன் திரு.
ஆமாமா. என் புள்ள திருவாணி. பண்ணாதீங்கம்மா, நான் தான் வந்துட்டேன். எங்கட போன நீ? எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கட போயிட்ட நீ? என்ன உனக்கு ஞாபகம் இல்ல? என்னமாமா இப்படி கேட்டீங்க? இங்க இருக்கீங்க தானே அம்மாவும் தங்கச்சி விட்டுட்டு போனேன். அம்மா கமலி எங்க? ப்ரோ வர பாருங்க. கமலி உங்க அண்ணம்மா? அண்ணே நம்ம கமலி அம்மா. கமலி நல்லா இருக்கியா? அம்மா நான் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். இனிமே எந்த கவலையும் இல்ல மாமா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம வீட்ல. பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டப்பா. போதுமா? இன்னும் ஒரு வைராசா. பேசுங்கா கலத்து மேடு எங்க வீடுடா. கடலை தாண்டி போனாலும் காசு பணம் சேர்ந்தாலும் எங்க ஊரு நெஞ்சுதானடா. வெப்பமர காத்துடா வீசும் இடம் பாருடா சொர்க்கலோகம் எங்க வீதிடா. எங்கள் சொந்தம் மண்ணுடா இரக்காத்தும் பேசும்டா கலத்து மேடு எங்க வீடுடா. வண்டி நொங்கு நில் செய்வோமே ஜில் ஜில் மழையும் தகதகவையிலும் எங்கள் தோத்துடா. வயக்காட்டு சகதிக்கெல்லாம் வாதம் உண்டுடா பரப்புக்குள்ள குடியிருக்கும் நண்டு சொல்லும்டா. ஜிகி ஜிகி வண்டி சிலாக்க வண்டி நொங்கு நில் செய்வோமே ஜில் ஜில் மழையும் தகதகவையிலும் எங்கள் தோத்துடா. வயக்காட்டு சகதிக்கெல்லாம் வாசம் உண்டுடா பரப்புக்குள்ள குடியிருக்கும் நண்டும் சொல்லும்டா. ஆசை கொஞ்சம் கூடி போனா தென்னையில கைய வைப்போம் தெரிஞ்ச திருட்டுதான். எதுத்த வீட்டு கோழி மேல ஏழு நாள கண்ண வச்சு நண்பனுக்கு படையில் வைப்போமே. இது எங்க சாமி தந்த வரம்டா. இது எங்க சாமி தந்த தீரம் தாண்டோமே ஆட்டுக்கூட்டம் பேசும் பாசை அர்த்தம் உண்டுடா. சாம கோட வந்து புட்டா வலியும் உண்டுடா. சாம கோட வந்து புட்டா வலியும் உண்டுடா. ரயிலில் குச்சு குச்சு குரலை தெருவுக்கு விடுவோமே. குடு குடு தாத்தா பிடிக்கும் சுருட்டை திருடி எடுப்போமே. வெட்ட வெளி கூட்டான் சோறு நான் கையெடுக்குண்டா. அரைச்சு வச்ச வேப்பஞ்சாறு உதிர காக்குண்டா. பருவம் கொஞ்சம் தப்பு செஞ்சா
கைய வைப்போம் சொந்த காதல் தான் மனசு ரெண்டும் கூடி நின்னா சாதிசனம் தெரிந்து சொன்னா சொந்தம் கூடி தாலி செய்வோமே இது எங்க சாமி தந்த வரம் தான் இது எங்க சாமி தந்த வரம் தான் வெப்பமரம் காத்திட வீசும் இடம் பாருட சொர்க்கலோகம் எங்க வீதிடா எங்கள் சொந்தம் மண்ணிடா இறக்காட்டும் பேசும்டா கலத்து மேடு எங்க வீடுடா கடலை தாண்டி போனாலும் காசு பணம் சேர்ந்தாலும் எங்க ஊரு நெஞ்சில் தானடா இது எங்க சாமி தந்த வரந்தா 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 வாங்க வாங்க அம்மா இவர் தான் சாமி பிள்ளை நல்லது கேட்டதை எடுத்து சொல்றவரு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாரு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா அம்மா உள்ள கூட்டு வாங்கம்மா அம்மா மேல கூட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுப்பா இப்படி வாங்கம்மா ஏண்டா திரு வீடு என்ன அரண்மனை மாதிரி இருக்கடா பெரிய வீடு அப்பா அவன் ஊருக்குள்ள வீட்டை கட்டுவா இவன் வீடே ஊர் மாதிரி திரு இது உன் வீடா உங்க வீடு நீ என்ன பண்ற எப்படி சம்பாதிக்கிற இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா ஏன் புள்ள திரு தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படிதாமா மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம் வாங்க இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்குப்பா ஞாபகம் இருக்காமா சின்ன வயசுல நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது பக்கத்து வீட்டுல இரவலுக்கு நகை வாங்கி போடுவீங்க எல்லாரும் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க அன்னைக்கு முடிவு பண்ண நான் எங்க அம்மாக்கு நகை வாங்கி கொடுக்கணும்னு நான் சம்பாரிச்சு வாங்கினதுமா எனக்கு திரு சென்னை சிட்டிக்குள்ள காஃபி ஷாப் காலேஜ் வாசல் எல்லா இடத்துலயும் கஞ்சா அபின்னு ட்ரக்ஸ் பாயின் இருக்கு இதுல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ பப்ளிக் கம்ப்ளைண்ட் மேலெடுத்து பிரசரனு எவ்வளவு ப்ராப்ளம் நமக்கு இதுல வர டிவி மீடியா நடப்பது நிஜம்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிருக்காங்க இந்த நிகழ்ச்சி அடிக்கடி பிளாஷ் பண்ணி போலீஸோட மானத்தை வாங்குறாங்க இதுக்கு நம்ம என்ன சார் பதில் சொல்ல போறோம் அந்தந்த லிமிட்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணி உடனே சிவியர் ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம் சார் போலீஸ் மேல பொதுமக்களுக்கு நம்பிக்கை போயிருச்சு அதனாலதான் சிஎம் லெவல்ல கம்ப்ளைண்ட் போயிருக்கு சார் அப்ப தயவுதாச்சும் எதுவும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரு மெமோ அனுப்பிச்சலாமே போலீஸ்காரனுக்கு கடமை உணர்ச்சியும் மனசாட்சியும் இருக்கணும் ஆனா நம்ம ஆளுங்க சில பேர் பணத்துக்காக குற்றவாளிகளை விட்டுட்டு நிரபராதிகளை உள்ள தள்ளி காகி சட்டைக்கு களங்கத்தை உண்டு பண்ணிருக்காங்க இதுக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னா பொதுமக்கள் நம்மள புழுவோட கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எஸ் சார் இந்த அவப்பேரை போக்க நம்மளுக்கு ஒரு புதுமுகம் தேவைப்படுது ஹூ இஸ் தி நியூ ஃபேஸ் மிஸ்டர் முத்துராஜ் மதுரை போதை மருந்து தடுப்பிரில் இருக்கார் அவரை தான் அப்பாயின்மெண்ட் முடிவு பண்ணிருக்கேன் சார் அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார் அவர் யாரையும் நம்ப மாட்டாரு தன்னோட வேலை செய்யற கார் டிரைவர்ல இருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாரையும் சந்தேக கண்ணோட தான் சார் பாப்பாரு அவர் ஒரு பெரிய சந்தேக பெறுவலி சார் இருக்கட்டுமே ஒரு போலீஸ்காரன பாரு சந்தேகத்தில் இருந்தாதான் அவன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது குற்றவாளிகளை பிடிக்க முடியும் சோ இந்த ஆபரேஷனுக்கு மிஸ்டர் முத்துராஜ் தான் ஆப்டன் ஆல் எனி க்வெஸ்சன்ஸ் நோ சார்
டே திரு, ஊர்ல இருந்து தனியால வந்து காரு வீடு பங்களா கம்பெனின்னு பெரிய ஆளாயிட்டியாடா. ஏண்டா திரு, இத்தனை பேர் வேலை செய்யறாங்களே இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு, நீயோடா முதலாளி? திரு, உன்ன ஒரு முதலாளிய பாக்குறக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், ஆமாடா, நீ நான் பிரிச்சு பேசாதடா. நம்ம எல்லாரும் இந்த கம்பெனிக்கு முதலாளிங்க தான். நீ தான்டா நண்பன், நீ உனக்கு பெரிய மனசுடா. சரி வாங்க போலாம். இனிமேட்டு இந்த கம்பெனிக்கு நானும் முதலாளி தான். தம்பி, ஒழுங்கா வேலையை பாரு. சரிண்ணா. டேய், ரொம்ப ஆடலடா. இருடா. ஆமா திரு, இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு எப்படி கரண்ட் பில் கட்டா? கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் திரு, இது நம்ம ஊரு கம்மா ஏற தானே? ஏய் நீ சேர்க்கல, இது சிங்க ஏறாடா. ஏறா வித்தா இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளியான? ஏறாக்குள்ள பவுடர் வச்சு கஞ்சா பிரவுன் சுகர், இதுதான் நான் பண்ற தொழில், நம்ம பண்ண போற தொழில். வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. கரெக்டா எல்லா பேக்கிங்கும் செக் பண்ணுங்க. ஓகே சார். என்னடா சொல்றான்? டேய் வாங்கடா. வந்துட்டேன்டா. வாங்கடா. கஞ்சாங்கற ஒண்ணு புரியலையே. சம்பத், பசங்கோட வெளியே வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய ஹோட்டல் சரக்கலாம் ஒழுங்கா போதான் செக் பண்ணு. இந்த கிளாஸ்ல இந்த ஜூஸ் எங்கடா? நீ தானே இப்ப சாப்பிட்ட? சூப் சாப்பிடுறீங்களாடா? சாப்பிடலாம்டா. அதுக்கு தான்டா வந்திருக்கான். ஏய், நீ ஏன்டா சாப்பிட்டு பில் கொண்டு வந்துட்ட? அவன் தான் கொடுக்கணும். ஏய், நான் கொடுக்க மாட்டேன். உனக்கே அந்த கவலை? அத அவன் பாத்துப்பான். டேய், இது நம்ம ஊர் இல்ல சிட்டி. அங்க பழகுற மாதிரி இங்க பழக மாட்டாங்க. ஜாக்கிரதை. இந்த பில் அந்த டேபிள்ல கொடு. அங்கே சார் பாக்கெட் கொடுக்கன்னு சொல்லு. போ. ஓகே சார். நான் இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம பண்ற பிசினஸ் அப்படி, புரியுதா சார்? பில். யோ, என்னையா பில்ல கொண்டு வந்து கொடுக்குற? இப்பதான் சூப்பே ஆர்டர் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள பில்ல கொண்டு வந்து நீ சார். அந்த டேபிள்ல ராக்கெட்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கொடுக்க சொன்னாரு. என்ன திரு? இது அவங்க கிட்டே வாங்கிக்கோ. சரிங்க சார். சார், அவர் பில் உங்ககிட்டே வாங்கி சொல்றாரு. இருங்கடா வர. திரு, எங்கடா போற? டேய், உன்னதாண்டா. டேய், இதெல்லாம் கைகளோ அப்படி மாட்டா. குடுமா. என்ன திரு, இந்த பில்ல செட்டில் பண்ண மாட்டேட்டியாமே? நானும் மார்ட்டின் ஐயாவுக்கு விசுவாசமா உழைச்ச வந்தான்னு உனக்கு தெரியும். அப்ப சொத்துல எனக்கு பங்கு இருக்குல்ல? நீ எனக்கு சரக்கையும் தர மாட்டேங்கிற, அப்ப ஏதாவது செட்டில் பண்ணு. டேய், துட்டு கொடுத்தா சரக்கு கிடைக்கணும் ஆபீஸ்லயே சொல்லிட்டேன், மறுபடியும் பிரச்சனை பண்ணாத. உன்னை சொல்லி தப்புல திரு, செத்து போனானே அந்த கிழவன் மார்ட்டின், அவனை சொல்லணும். முத்துராஜ், உங்களை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு நாங்க பிரச்சனை கொடுக்க மாட்டோம். எங்க உதவியை உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆனா ஃபைனல் ரிசல்ட், குற்றவாளிகளை நீங்க பிடிக்கணும், இந்த சமுதாயத்தை சுத்தமாக்கணும். That's my duty sir. All the best. Thank you sir. It's okay. எல்லா டீடைல் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் வறுமையில இருந்தாலும் நேர்மையா வாழ ஆசைப்படுறீங்க. நீங்க படிச்ச படிப்புக்கு இந்த அரசாங்கம் தகுந்த வேலை கொடுக்கலன்னு இந்த அரசாங்கத்து மேல உங்களுக்கு கோபம் இருக்கு. அப்கோர்ஸ் அந்த கோபம் நியாயமானதும் கூட. உங்க கோபத்தை அநியாயத்துக்கு எதிராக செயல்படுத்துங்க. இலங்கை சமுதாயத்தை கெடுக்கிறவனும் சட்டத்தை மீறவனும் என்னோட பார்வையில இருந்து நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. அவன் செய்யற குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கான ஆதாரம் தேவை. தனி ஒரு மனுஷன் என்னால முடியாத சில விஷயங்களை நான் உங்களை வச்சு முடிக்க நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு உங்களோட உதவி தேவை.
நீங்க செய்ய போற இந்த வேலைக்கு நான் கொடுக்க போற பணம் உங்களை நிரந்தரமா காப்பாத்தும் சொல்ல முடியாது. அதையே நீங்க இந்த சமுதாயம் செய்யற சேவையா நினைச்சு செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட இதுவும் ஒரு அரசாங்க உத்தியோகமா இருக்கு. போலீஸ் நண்பன் சொல்லலாம். வேற ஏதாவது பேசணுமா? பேசணும் சார். நீங்க எங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நாங்களும் உங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் சார். ஒரு நாள் நடந்த ரைட்ல கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் சரக்கு நீங்க புடிச்சு வச்சிருந்தீங்க. அந்த சரக்குல இருந்து ஒரு 50 கிராம் கூட வெளியே போகாம மொத்தத்தையும் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிங்க. இதுவே உங்க இடத்துல வேற ஒரு அதிகாரி இருந்திருந்தா புடிச்சவன் பாதியும் கூட வந்தவன் பாதியும் பிரிச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு நாமத்தை போட்டிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. உங்களோட நேர்மையும் உங்களோட கர்வமும் தான் சார் இன்னைக்கு எங்களை உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கு. சார், எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோமா இல்லையோ, இந்த சமுதாயத்தை நேசிக்கிற உங்களுக்காக நாங்க விசுவாசமா இருப்போம் சார். உங்களுக்காக நாங்க இதையும் செய்ய தயாரா இருக்கோம் சார். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க் யூ பாய்ஸ். ஹலோ மிஸ்டர் ஏக்நாத். வாங்க சார், உட்காருங்க. மிஸ்டர் ஏக்நாத், நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு. இந்த சமுதாயம் சுத்தமாகிறதுக்காக நாங்கள் எப்படி போராடிட்டு இருக்கோமோ அதே போராட்டத்தை தான் நீங்களும் நடத்திட்டு இருக்கீங்க. குற்றவாளியில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பத்திரிகையாளர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச குற்றவாளிகள் லிஸ்ட் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஐ திங்க் நீங்க ரெடி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டும் ரெடியா இருக்கு சார். நீங்க இந்த சமூகத்தை சுத்தப்படுத்துல எவ்வளவு கடமைப்பட்டிருக்கீங்களோ அதே போல இந்த பத்திரிகை துறையும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு சார். இந்த சமூகம் நல்லா இருக்கணும் சார், அதுதான் எங்களுடைய கொள்கை. தேங்க்யூ மிஸ்டர் ஏக்நாத். தேங்க்யூ. இதான் தேவனா பேச. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தெரியுமா? நிறைய கேட்டதா சொல்லு. சொல்றேன். பாத்து பத்திரமா போ. போ போ. சார் கிட்ட கொடுத்துருவோம். ஓகே மச்சான். சார், இது பியூர் ஒரிஜினல் சரக்கு சார். இது ஒரு தடவை யூஸ் பண்ணா லைஃப் லாங் இதுக்கு அடிமையிடுவாங்க. ஆனா இது கண்டிப்பா நம்ம ஊர் சரக்கு மாதிரி தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து இளைஞர்களை எப்படி நம்ம காப்பாத்த போறோம்? அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த விஷயத்தை அவங்களுக்கு விற்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயா, உங்களை பார்க்க திரு வந்திருக்காரு. வா திரு. வணக்கம் ஜி கே சார். வணக்கம். வணக்கங்க. வாங்க சாமி புள்ள. ஏன் திரு, வெளிநாட்டுல இருந்து சரக்கை கொண்டு வந்து பிசினஸ் பண்றியாம கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, மத்தவங்களை யோசிச்சு பாரு. மார்ட்டின் இருக்கும் போது கதை வேற. அவர் மேல எல்லாருக்கும் ஒரு பயமும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு 10 மார்டின் உருவாயிட்டான். அவங்க எல்லாரையும் எதிர்த்து உன்னால தொழில் பண்ண முடியுமா சொல்லு? இதுல இன்னைக்கு நீ பெருசா வளர்ந்து வர்றது யாருக்குமே பிடிக்கல திரு. சார், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் கூட பிசினஸ் பண்றவங்க என்கிட்ட சந்தோஷமா இருக்காங்க. பிசினஸ் பண்றது முக்கியம் இல்ல திரு, நம்ம சேஃப்டியை முதல்ல பாக்கணும், புரிஞ்சுக்க. மத்தவங்க உங்களுக்கு எவ்வளவு சார் கமிஷன் கொடுக்கறாங்க? 10% தானே, நான் 25% தரேன். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டிய. மார்ட்டின் வளர்த்த பிள்ளையாச்ச, நீ நல்லா வருவ திரு. அசம்பிளிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வர்ற சாமி போயிட்டு வாங்க. திரு, இங்க மாமியார் கேரக்டர் எப்படி? வா சொல்றேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க மனசுப்படி எல்லாம் நல்லபடியா நடக்கும். பேர் நதியா. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. நல்லாருமா? நல்லாரு. எழுந்துருமா. இந்த சந்தோஷம் என்னைக்கு இருக்கணும்? என்னடா பாத்துட்டு இருக்க? என் மருமகளுக்கு இந்த மோதிரத்தை போட்டு விடு. போடுறா, கைய காமிமா.
பண்ணிமா நல்லா இருக்காங்களே சூப்பரா இருக்காங்க இத்தனை நாளே எங்களை ஊர்ல விட்டுட்டு நீ இவங்க கூட சுத்திட்டு இருந்தியா ஹீரோ அங்க என்ன பேசிட்டு இருக்க நதியா கூட்டிட்டு போய் வீடெல்லாம் சுத்தி காமி சரி அண்ணனா அண்ணியனா கூட்டிட்டு வரணும் ப்ளீஸ் ஏய் உன் வேலைய பாரு அண்ணா ப்ளீஸ் பாருங்க மாமா சரி விடுமா கைய பிடிச்சு கூட்டிட்டு தங்கச்சியும் விட்டு எதுக்காக நீ இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்த இவங்களுக்காக தான் நான் சின்ன வயசுல பணம் சம்பாதிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்துட்டேன். நதியா, என் அம்மா தான் என் உலகம், என் தங்கச்சி நான் எனக்கு உயிர். இவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். I love you, Nadia. Me too. பூக்களை கொஞ்சம் நினைக்கிறேன்
குழந்தைகளுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு தலைவரே. உங்க கையால சாப்பாடு எடுத்து போட்டு ஆரம்பிச்சு. நதியா, நீ கார்ல உட்கார, நான் வந்துடுறேன். ஓகே. வாத்துரு. ஹலோ ஜிகே சார். சார், உங்ககிட்ட சொன்னதை நான் செஞ்சிட்டேன். நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். திரு, அந்த அனாதாசனத்துக்கு 50,000 பணமும் மளிகை சம்பளம் வாங்கி கொடுக்க சொன்னே. கொடுத்தனுப்பிச்சிட்டானே. அப்படியா? யார் நீங்க? போலீஸ், கெட்ட போலீஸ். திரு வர சொன்னாரா? திரும்பவும் சொல்லு. திரு வர சொன்னாரா? ஓ, சார் பேர் திருவா? அவர் தான் பார்க்க வந்த. சார் வணக்கம் சார். ஹரிச்சந்திரன், இன்ஸ்பெக்டர் ஹரிச்சந்திரன். என்ன விஷயம்? நின்னு பேசலாமா, உட்காந்து பேசலாமா? உட்காரு. தேங்க்யூ. வீடு நல்லா பெருசா தான் கட்டிருக்கீங்க சார். நீங்க பேச்சுலரா ஃபேமிலி மேனா? விஷயத்தை சொல்லு சார். தப்பா நினைக்காதீங்க, எங்க ஐயா எப்பவுமே சுத்தி வளைச்சு தான் பேசுவாரு. யோ, நேராவே கேக்குறேன். அப்ப கேளுங்க. இங்க பாரு திரு, நீ என்ன பிசினஸ் சொன்னாலும் பண்ணிக்க, அதுல நான் தலையிட மாட்டேன். அதே மாதிரி உன் பிசினஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஆனா மாசமானா மாமூலியா வீட்டுக்கு வந்துடும், அவ்வளவுதான். என்ன மிரட்டி பாக்குறியா சார்? மறுபடியும் தப்பா நடந்துட்டீங்க ஐயா. பேசுறதே மிரட்டுற மாதிரி தான் தெரியும். இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். மிரட்டல திரு, எச்சரிக்கிறேன். நான் ரொம்ப கெட்ட போலீஸ். மாசமானா எனக்கு மாமூல் வரணும். ஏய், என்னைய கை நீட்டி பேசுற? ஏய், என்ன கோட்டாடா கையடி நிக்கிறது? கையடுறா. இதோ பார், திரு சொன்னா செய்வான். மாமூல் உன் வீடு தேடி வரும். கிளம்பு. திரு போலீஸ். திரு, அதுக்கு என்ன? இப்போ இல்ல, நம்ம வண்டிக்குள்ள சரக்கு இருக்கு. முட்டாள். சரி, நீ ஒன்ன பேசாத, நான் பாத்துக்கிறேன். சரி. வணக்கம் போலீஸ். கெட்ட போலீஸ், எப்படி இருக்க? இருக்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, உன் வண்டியை செக் பண்ணோம். தாராளமா சம்பத், டிக்கி ஓபன் பண்ணு. யோ ஐயா, போய் பாரியா. இந்த போய் பாத்துறேன். பரவாயில்லையே, டியூட்டிலாம் கரெக்டா பாக்குற. ஐயா, பெரிய பேக்க மாட்டிக்கிச்சியா? யோ, மேல ஐயா. இந்த வச்சிட்டேன், செக் பண்ணுங்க. என்ன திரு, பை நிறைய கஞ்சா வாசமா மாட்டிக்கிட்ட, இப்ப இதுக்கு என்ன சொல்ற? அதான் மாமூல் கேட்டல, வித்து எடுத்துக்கோ. சார், அது எப்படி உங்களுக்கு கரெக்டா சொல்றீங்க? இப்ப நாங்க அதால செஞ்சுட்டு இருக்கோம். ஒத்தியா, நான் என்ன சொல்றேன்னா, இவனுக்கு ரெண்டு பேத்தி சரக்கோட தூக்கி உள்ள வச்சுட்டா? அதுவும் சரிதான். அடுத்த செகண்டே வெளியே வந்துருவேன். கார் போனதை மறந்துட்டியா? ஏ திரு, அது என்னோட ராசியான கார். அடுத்தது உன் வீடு இருக்காது. முடிஞ்சத பண்றா. திரு, இந்த ஹரிச்சந்திரன் நினைச்சா உன்னை எப்ப வேணா தூக்குவான். ஹரிச்சந்திரா.
நான் நினைச்சா உன்னை இங்கே இப்பவே தூக்குவேன். வாங்கய்யா, வந்த வேலை முடிஞ்சல, பாட்டி காத்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் அந்த தப்பு பண்ண தொலைச்சு கட்டிடுவேன். பண்ணிடுறா நதியா, என்னம்மா பண்ணிருக்க? ஆண்டி உட்காருங்க. இருக்கட்டும்மா. உன் தோடு ரொம்ப அழகா இருக்கே, உன் காதுக்கு என்ன அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்க, இதை விட இன்னும் சூப்பரா வாங்கலாம். எனக்கு எதுக்குமா இனிமே இதெல்லாம்? நம்ம கமலை கல்யாணத்துக்கு நிக்கிறால, நகை நட்டு துணிமணி எல்லாம் எடுக்கணுமே, அதான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. கவலை விடுங்க ஆண்டி, இன்னைக்கே போய் வாங்கிடலாம். ஓகே, கமலையும் கூட கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓ, கூட்டிட்டு போலாமே. என்னமா பெரிய மீட்டிங் நடக்கிறது போல, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அவளையே கேட்டுக்க. வேற ஒண்ணும் இல்ல, கமலி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். கமலிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவள் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என் பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க. சரிப்பா, நாங்கெல்லாம் தயாராயிடுறோம், சீக்கிரம் கிளம்பி ரெண்டு பேரும் கீழே வாங்க. சரி. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமே. ஐயாக்கு மூட் வந்துருச்சா? கிளம்பலாமா? சூப்பரா இருக்கு. நீங்க போங்க, நான் நதியா கூட்டு வரேன். நீ சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. ஏ சம்பத், பாத்து கூட்டு போ. ஓகே திரு. சொல்றது கேளு, இந்த தொழில விட்டு நமக்கு என்ன எல்லாமே இருக்கே, வா நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஏய், என்னடி பேசுற? உண்மைதான் பேசுறேன். இன்னொரு உயிர் போயிருந்ததுன்னா அதனாலதான் சொல்றேன், இந்த ஊரை விட்டு போயிடலாம். வா, எங்கடி போனோம், எதுக்காக போனோம்? 15 வருஷமா இங்க தாண்டி இருக்கேன். இந்த வீடு பங்களா சொத்து நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, நீ அம்மா தங்கச்சி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், இதான் ஆசை. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சுட்டா பயந்துருவனா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏய், என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான் வாழணும். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. யாருக்காகவும் நான் என்னை மாத்திக்க மாட்டேன். திரு, திரு மினிஸ்டர் ஜி கே பார்க்கணும், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாத திரு, கொஞ்சம் யோசிச்சு. இதுக்கு மேல என்ன யோசிக்கணும்? மாட்டுநாயா இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? மாமல் கொடுக்கறத கொடுத்துட்டு தானே இருக்கும். இப்ப என்னோட வளர்ச்சி பிடிக்கல, என்னை தடுக்க பாக்குறாங்க. இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. நான் ஆபீஸ் போகும்போது யாரும் என்ன ஃபாலோ பண்றவரே தோணுது, தோணல, ஃபாலோ பண்றாங்க. நான் எங்க போனாலும் வராங்கண்ணே, அதோட விளைவுதான் இது. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். புரியாம பேசாத அண்ணே, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நான் ஜிகே பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சார் நடக்குது? என்ன தெரியாது? தெரியாது. தெரியும் சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். யார் சார் அந்த போலீஸ்காரன்? வீட்டுக்கே வந்து மாமூல் கேக்குறான். நேத்து என்னைய போட பார்த்தாங்க. நீங்க கேட்கும் போதுதான் பெட்டி பெட்டியா கொடுத்தது இதுக்காக தானா?
நான் பெட்டி கொடுக்கறது என்னைய காப்பாத்திக்க இல்ல, என் ஃபேமிலிய பிசினஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவங்களை நீங்க தான் சார் கண்ட்ரோல் பண்ணோம், அது உங்க கையில தான் இருக்கு. திரு கோவப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன சார் சொல்ல போறீங்க? உங்களுக்கும் இதுக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இருக்கு, உன் பேரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹிட்லிஸ்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் பிசினஸ்க்கு நானும் உதவி செய்யறதா என் மேலயும் அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. என்னோட போன் ஒட்டு கேட்கப்படுது, அது தெரியுமா உனக்கு? பிரச்சனைன்னு வந்தா ஆளுங்கட்சியில் இருக்கிற எனக்கு ஆபத்து வரும். ஆனா நேத்து வரைக்கும் நீ பாத்துட்டு இருந்த ஜி கே வேற திரு, இன்னைக்கு உன் முன்னாடி நிக்கிற ஜி கே வேற. எனக்கு வேற ஜி கேவா தெரியல, என்கிட்ட பொட்டி வாங்கின அதே ஜி கே தான் தெரியுறீங்க. உங்களுக்கு மட்டும் நான் பெட்டி பெட்டியா கொடுக்கல சார், மொத்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க போலீஸ்காரங்க நான் மாமல் கொடுக்குறேன், அது தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சார், நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. உன்ன மாதிரி ஆளுகளோட தொடர்பு வச்சிருந்தா என் பதவிக்கு ஆபத்து வரும். அது மட்டும் இல்ல, உன்னோட உயிருக்கும் ஆபத்து. சார் சத்ரிய சாவுக்கு பயப்பட மாட்டான், அப்படி பயந்தா இந்த தொழில் எல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். ஒரு இவங்க எல்லாம் ஃபுல்லா தான் இருக்காங்க முதலாளி. அது சோச்சிட்டு இல்லடா, ஃபுல் பாயில் வேணும் ஹாஃப் பாயில் வேணும் ரெண்டு வேணுங்கற அந்த போட்டு கொடுங்க. எடோ ரெண்டு முட்டை எடுத்தோ. டேய் என் மாப்பிளைக்கு வைடா சார், எல்லாம் ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்கீங்க, போலீஸ் வர நேரம், சீக்கிரம் சாப்பிட்டு போங்க சார். எங்களுக்கு தெரியுண்டா ஏம் போடா சார், ஃபுல் பாயில் சார் ஹாஃப் பாயில் சார். அவன் பாட்டுல ஃபுல் பாயில் ஹாஃப் பாயில் கொண்டு வச்சானே, காசு கேட்கல போறது. டேய் பேசாம பர்ச காணும் சொல்லி சமாளிச்சிருவோம், அதுதான் இவன் இருக்கான்ல. இது அடி வாங்குறதுக்கு ஆப்பு இந்தாங்க சார், தண்ணி இந்தாங்க சார், பில்லு தண்ணி எனக்கு கொடுத்துங்க, பில் அங்க கொடுங்க, நீங்களே கொடுங்க சார். என்ன குருவாயிரப்பா போலீஸ் வந்தோம், மொத்தம் 158 ரூபா. அந்த பர்சல் 200 ரூபா எடுத்து 158 ரூபா முதலாளி கொடுத்துட்டு 42 ரூபா நீ டிப்ஸா வச்சுக்கோ. எந்த பர்சல் சார்? எந்த பர்சல் சார்? கருப்பு பர்சல் கீழ விட்டு போனோம்ல. யாரா இங்க பிட் வாங்கிட்டு மாப்ள? அன்னைக்கு ஜட்ஜ் கேட்டு பயஸ் ஸ்கோர் பண்ணிட்டார், அவ்வளவு தான் மாப்ள. நான் பத்தி வரை பார்த்துட்டேன்டா. இவனுங்களே தான் சாரே, என்ன நல்ல சமயத்து வந்து இவரோ வெள்ள அடிச்சிட்டு ஒரே கலாட்டா வாணும் சார். ஆம்ப்லெட் மாதிரி 3 கேஸ் சும்மா அள்ளிட்டு போங்க சார். முதலாளி அந்த போலீஸ்காரங்களுக்கு இந்த புல்ல அடிச்சவங்களே எவ்வளவு பரவாயில்ல முதலாளி. நானும் அதானடா யோசிச்சேன் முதலாளி, அந்த சம்பளம் உள்ள வா, இன்னைக்கு நிறைய கூட்டி சார். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் இதை தொடச்சிடறேன். இப்ப உட்காருங்க உட்காருங்க சார், பிளீஸ் சார். என்ன சார் வெட்டிட்டு பண்ணி சம்பத்தும் சாமி பிள்ளையும் அவனுக்கு துணையா இருந்தாங்க.
மாசத்துக்கு ஒரு நாள் மார்ட்டினோட கல்லறைக்கு போய் மலர் வச்சு மரியாதை பண்ணுவான். அவன் பேர் ராக்கெட். இவன மார்ட்டின் குரூப்ல இருந்தவன். மார்ட்டினோட மறைவுக்கு அப்புறம் திருவால ஓரங்கட்டப்பட்டவன். பாதிக்கப்பட்டதால திருவை படி வாங்கறதுக்காக சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கான். திரு வசதியானதுக்கு அப்புறம் அவனோட கிராமத்துக்கு போய் அவனோட அம்மா தங்கச்சி நண்பர்களை கூப்பிட்டு வந்து ஏரா ஃபேக்டரியை பார்த்துக்க சொன்னான். நண்பர்கள் பார்த்துட்டு இருந்த அந்த ஏரா ஃபேக்டரியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போர்ட் நடக்கல, ஏதோ இல்லீகல் பிசினஸ் நடந்துட்டு. சார், நாமே அந்த இடத்துக்கு போய் உடனே சர்ச் பண்ணக்கூடாது? ஒரு போலீஸ்கார சந்தேகப்பட்டா சர்ச் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. ஆனா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு இன்னும் அமையல. திரு நம்ம நினைக்கிற மாதிரி தனி ஆள் இல்ல. பல திருக்கள் அவனுக்கு ஆதரவா இருக்காங்க. ஐ மீன் அரசியல்வாதிகள், அரசாங்க ஊழியர்கள், ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்ல கூட. சாரி சார், திரு அவன் சம்பாதிச்ச பணத்துல அநாத ஆசிரமம் ஏழைங்கன்னு உதவி செஞ்சு சமுதாயத்தில் அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்தை உயர்த்திக்கிட்டான். இவனை பார்த்த ஒரு கிரிமினல் யாருமே சொல்ல மாட்டாங்க சார். அதான் பிளஸ் இவனுக்கு சரக்கு எங்கிருந்து வருது, யார் சப்ளை பண்றான்றத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் சார். சார், ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா எல்லா இருக்கிற ஒருத்தனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அதுக்கு எவிடன்ஸ் வேணும், ஸ்ட்ராங்கான சாட்சிகள் இருக்கணும். அப்போ அவங்க கிட்ட போதைப் பொருள் இருக்கும்போது நம்ம பிடிக்கலாமே, அதுக்கான பவர் நம்ம கிட்ட இருக்குல்ல? யூ ஆர் ரைட் சார். அதுக்கு ஆயுதமும் அதிகாரமும் நமக்கு இருந்தா பத்தாது சார், கொஞ்சம் லக்கு இருக்கணும் சார். சாம்பாரு, ரசம், கார குழம்பு. என்னம்மா இன்னைக்கு சைவம் தானா? டேய், இன்னைக்கு சனிக்கிழமைடா. நெத்து நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு சைவமான்னு கேக்குறேன் பாரு. இவனுக்கு எங்கம்மா நாலு கிழமையில தெரிய போகுது? ஏன் கவலைப்படுற, நாளைக்கு சண்டே தானே, உங்களுக்கு என்ன வேணும், ஆடு வேணுமா கோழி வேணுமா? ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க எதை போட்டாலும் கண்ணை மூடிட்டு சாப்பிடுவேன். ஆமா, உண்மையதான் சொல்றேன், எதை போட்டாலும் திம்பா. அதான் எனக்கு தெரியுமே. வணக்கம், முக்கிய செய்திகள். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நாகரிக மோகத்தின் காரணமாக கல்லூரி மாணவ மாணவிகளிடையே போதை மருந்து உட்கொள்ளும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. நேற்று சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள் சிலர் அதிகமான போதை மருந்து உட்கொண்டதால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு சிலர் உயிரிழந்தும் ஒரு சிலர் உயிருக்கு போராடிய நிலையிலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மிகவும் கவலையுடன் மருத்துவமனையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட போதை மருந்துகளை விற்பனை செய்பவர்கள் யார் என்ற கேள்வி இப்பொழுது எழுந்துள்ளது. மேலும் இது பற்றி தீவிர விசாரணையும் தேடலும் துவங்கியுள்ளது. நாடெங்கிலும் போதை மருந்து விற்கும் ஆசாமிகளை கண்டுபிடித்து அவர்களை அடியோடு அழித்திட காவல்துறை முடக்கி விடப்பட்டுள்ளது. படவாதிகளா? இப்படி பண்றானுங்களே, இவனுங்கள்லாம் நல்லா இருப்பானுங்களா? உருப்படவே மாட்டானுங்க. இவனுங்க குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? ஐயோ, பெட்டி சாச்சா மாதிரி குழந்தைங்கள்லாம் நெடுஞ்சாங்கடையா கிடக்குதுங்களே. இதுங்களெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கிறதுக்கு பெத்தவங்க எவ்வளவு ரத்தம் செஞ்சிருப்பாங்க. இந்த கண்டாவி மருந்த விக்கிறவங்க எல்லாம் பிடிச்சு தூக்கல போடணும். இவனுங்கள ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்திருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா இல்ல அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குமா? அண்ணா, ஏன்னு சாப்பிட மறந்துட்டேன். இல்ல, ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஏ சம்பத். ஆ, சொல்லு திரு. நாளைக்கு யாரும் ஃபேக்டரிக்கு வரவேணா? ஏன் என்னன்னு கேள்விலாம் கேட்காதடா, நான் சொல்றத மட்டும் செய். ரெண்டு நாள் பசங்க லீவ் போடுது, நான் நேர்ல வந்து சொல்றேன், சரியா? ஆ, ஓகே திரு. ஹாய், ஹலோ ஸ்வேதா, கம்மிங் சாட்டர்டே டிஸ்கோத்து போலாமா? ஹலோ, நான் ஆல்ரெடி புக்டு. அடிதா, நீயாவது வரியா? ஆ, நான் வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்டா? டக்கல் ட்ரை பண்ணிட்டா? ம், ட்ரை பண்ணு. அங்க வர, எந்த கவலையும் இல்லாம கன்ஃபார்ம் ஆன பரத்துல ஜாலியா டிராவல் பண்றான். நீ போ சொல்ற. ஏய் திரு, என்னடா திரு? திரு அடிக்காதீரா, அடிக்காதீரா, வலிக்குதுரா.
என்ன நடந்துச்சு? இப்படி போட்டு என்னடா நடக்கணும்? நம்ம சுத்தி என்ன நடக்குன்னு தெரியுமா உனக்கு? சும்மா ஊர்ல வெட்டியா சுத்திட்டு இருந்தவங்கள கூட்டிட்டு வந்து உட்காராச்சு பார். அது நான் செஞ்சு தப்பு. கூட்டு போகடா. சம்பர், என்னடா நடக்குது? டிவினியூஸ்ல போதை மருந்து சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போனதா சொல்றாங்க. அதான் திரு, எனக்கு ஒண்ணும் புரியல. சரக்கு எல்லாம் செக் பண்ணியா? நல்லா செக் பண்ணிட்டேன். ஆறு மாசமா இதே சரக்கு தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். தப்பு எங்க நடந்துச்சுன்னு தெரியல. அண்ணே, இது நம்ம ஏரியால ஓட சரக்குண்ணே. ஆனா நம்ம சரக்கு கிடையாதுண்ணே, கிங்கோட ஆளுக்கு தானே சேல்ஸ் பண்ணிருக்காங்க. என்னடா நம்ம பேரை கெடுக்கிறக்காண்டி அவங்க பிளான் பண்ணிருக்காங்கண்ணே. ஏய், சீட்டா போடுறா. இந்தா. ஏய், உனக்கு தனியா சொல்லணுமா? விட மாட்டியே. இந்தா. ஏய், கிங்கண்ணா அடிக்கடிக்கு சொல்லும், கத்திய தூக்குறத விட்டு புத்திய தீட்டுறான்னு சொல்லி. ஏய், அதுவும் கரெக்ட் தானடா? அப்படி நம்ம புத்திய யூஸ் பண்றதுனால தானே இப்ப திரு தலை குனிஞ்சு நிக்கிறான். ஆமாண்டா சங்கு, இனிமே அவன் ஏரியால அவன் சரக்கு ஓட்ட முடியாது. ஆர்டிஓ விசாரணை அது இதுன்னு வரும். டிபார்ட்மெண்ட் அவனை டின்னு கட்ட போகுது. டின்னு கட்ட போதான்டா? எங்கடா நம்ம பசங்களை காணா? அது என்னடா இப்படி டப்புன்னு கை வச்சுட்டு திரு? பசங்க அன்னையிலிருந்து கோச்சிட்டு இங்க வரதே இல்ல தெரியுமா? என்னதான் இருந்தாலும் அவங்க கிராமத்து பசங்க திரு, நல்லது கெட்டது தெரியாது. ஏதோ ஜாலியா இருக்கணும்னு வந்தாங்க, அவங்கள போய் அடிச்சுட்டே திரு. சரி, அவங்கள கூட்டிட்டு அங்க வா.
எங்க திரு? டேய் அங்கதான். முடியில மூடு உண்டு கட்ட விரல் குத்தவா, கொல்லி சட கொல்லி சட காலி பட்ட போடிவா, முடியில மூடு உண்டு கட்ட விரல் குத்தவா. நாலு மணி அஞ்சு மணி அழுகுது பாரு தாவணி, ஆறு மணி ஏழு மணி வா இரவு நேரத்து கூட்டணி. எட்டு மணி பத்து மணி ஏறி பாரு பால்கனி, பத்தலையா பத்து மணி வெத்தலையா போட்டு நீ குத்தகையா சொல்லு, நீ குத்தி வச்ச அரிசி நீ ரொட்டு ஒண்ணு நாளும் போடகினி, உள்ளே நுழைய போகும் காலனி பட்டாசி சாய் எதுவும் தேவையில்லை, கொதவுல மேய போகும் காடு நீ. கோழி போல காத்திருந்து அமுக்கு நீ, ஆட்டுக்கள்ளம் தேடி வரும் மாட்டக்காரன் அடி, பிஞ்சு போன பிச்சு மேல பிச்சு உதறும் அழடி. ஒரு மணி ரெண்டு மணி ஓரங்கட்டு நீ குண்டு மணி, மூணு மணி நாலு மணி தாங்க போகும் தொகுதி நீ. கொல்லி சொட கொல்லி சொட காலி பண்ண ஓடிவா, குடியில மூடு முடி கட்ட விரல் குத்தவா, கொல்லி சொட கொல்லி சொட காலி பண்ண ஓடிவா, குடியில மூடு முடி கட்ட விரல் குத்தவா. இன்னொரு தடவை வாயால நம்ம கூப்பிடாது. ஹலோ, ஏ ராஜா, இந்தியால இருந்து திரு பேசுறேன். என்ன திரு திடீர்னு? எனக்கு உடனே 100 கிலோ சரக்கு வேணும். விளையாடுறியா? இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீ அப்ப வந்துட்டு போன மாதிரி இப்ப இல்ல, எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. இங்க சீனனும் தமிழனும் அனந்த மாதிரி பழகிட்டு இருக்கோம். இத பார்த்து நாட்டுக்காரங்க ரொம்ப கோவத்துல இருக்கானுங்க. எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்க திரு. பிரச்சனை என்கிட்ட சொல்லாத. மூணு காரணங்க ரொம்ப மோசமானவனுங்க, கொஞ்சம் கண்ணாசினாலும் போட்டு தள்ளுவானுங்க. ராஜா, நல்லதுக்குதான் சொல்றேன். நான் மலேசியாக்கு வரேன், போன வைடா. ஹலோ சார், ஐயா மரிச்சந்திரன்.
இதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு போலீஸ்காரனானு எனக்கு சந்தேகமா இருக்கு. பரவாயில்ல சார், இந்த இடத்த கேடிகள் ரிசர்ச் சென்டராகவே மாத்திட்டீங்க. ஹலோ, ஐ முத்துராஜ், இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் யூனிட். நீங்க ஸ்பெஷல்னா நான் என்ன சாதாவா? நானும் ஸ்பெஷல் தான் சார். என்னோட உதவி இருந்தா இந்த எல்லா அக்யூஸ்டையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சலாம் சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா சார்? வேணும்னு நான் கேட்கறேன் சார். மிஸ்டர் ஹரிச்சந்திரன் சார், நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? அப்புறம் நான் உங்க மெமோ கொடுக்க வேண்டியதா இருக்கும் சார். நானும் டிபார்ட்மெண்ட் ஆகும் சார். ஆர்கியூமென்ட் சார், அங்க ஆபீசர் நல்லா விசாரிச்சா தப்பா சார். மிஸ்டர் ஹரிச்சந்திரன், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இப்படி கருங்காலிங்க இருக்கானுங்க சார். சார், இந்த போட்டோ வச்சு ஏமால எப்படி சார் உங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும்? இது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வாகன பரிசோதனை இருந்தப்ப எவனோ எடுத்திருக்கான் சார். சார், நான் என் கடமை தான் செஞ்சிருக்கேன் சார். ஏன் சார் காக்கி சட்டை போடணும்னு அசிங்கப்படுத்துறீங்க? மிஸ்டர் ஹரிச்சந்திரன், நீங்க காக்கியை விட காசை தான் அதிகமா நேசிக்கிறீங்க. என்ன கடமை செய்ய விடுங்க ப்ளீஸ். என்ன சார் பெருசா கடமை பத்தி பேசுறீங்க? போலீஸ் இருக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா சார்? சார், இப்ப இருக்கிற அக்யூஸ்டுங்கிட்ட அருவா கத்தியெல்லாம் கிடையாது, காஸ்ட்லியான கன் வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. ஏன் ரிமோட் கண்ட்ரோல் பாம் வச்சிருக்கானுங்க சார். பொட்டுன்னு போட்டானுங்களா? அதுக்கப்புறம் அரசாங்கம் என் குடும்பத்துக்கு என்ன கொடுக்கும்? அவார்டு தான் கொடுக்கும். என் பொண்டாட்டி பிள்ளைக்கு அரிசி பருப்பு கொடுக்குமா? நான் அல்பாயுஸ்ல போயிட்டா என் குடும்பம் என்ன பண்ணும்? என் தேவைக்காக தான் சார் சேர்க்கிறேன். அல்பாயுஸ்ல அரிசி அக்யூஸ்ல செத்தானதை விட ஒரு ஆபீசர் கே செத்தான் முதுகில் வந்துடும் பாரதேசி. நீ காசு காக்கி அதனால வெளியே சொல்லுங்க சார். அவுட், கெட் அவுட். கூல் டவுன். சாரி சார். இட்ஸ் ஓகே. வண்டி நிறுத்தியா? நீ அரசு பண்ணுங்க எல்லாரும். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அம்மால கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு போத மருந்த கொடுத்து கற்பழிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணதான் சார். அவளுக்கு போய் சொல்றாங்க சார், அவளுக்குதான் சார். உங்களை கற்பழிக்க வந்தாங்க இல்ல சார், போதைக்காக தேடி வந்தாங்க சொல்றாரு. ஆமா சார், அவளுக்குதான் சார் தேடி வந்தாங்க. இதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. எப்படி இருந்தாலும் இந்த கேஸ்ல உங்களுக்கு 20 வருஷம் கிடைக்கும். வாழ்க்கைய கெடுத்திருப்ப. கிராமத்தை பத்தி எகிட்டே பேசுறியா? நானும் கிராமத்துல வந்தா தொலைச்சு ராஸ்கல். திரு எங்க இருக்கான்? என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனை பத்தி எல்லா டீடெயிலும் சொல்லிடு. அப்படி சொன்னினா இந்த தோட்டா உனக்கு இல்ல, தூக்கம் உனக்கு இல்ல. நான் உனக்கு கொடுக்கற இந்த சான்ஸ மிஸ் பண்ணு பை. நீ ஓட்டிட்டு வந்திய கார்ல ரெண்டு பொண்ணுங்க, அதுல என்ன பண்ணா உனக்கு தூக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தோட்டாவா தூக்கா? 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கறேன், திங்க் பண்ணு. டேய், இப்ப என்னடா பண்றது? வேற வழி இல்லடா, அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம்டா. சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறோம் சார். குட், டு யுவர் ஜாப். ஓகே. திரு, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுறேன். சம்பத், சொல்லு திரு. சரக்குலாம் ஏத்திட்டேன், டெலிவரி பார்த்தேடு. சரி, கண்டெய்னர் நம்பர் நோட் பண்ணிக்க. சொல்லு திரு. MHR 454537. நம்பர் திருப்பி சொல்லு. MHR 454537. சம்பத், இன்னொரு விஷயம் சொல்லு திரு. சரக்கு வந்தோட நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துறாரு. சரி, நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். ஓகே திரு. ஹார்பர்ல நம்ம ஆபீசர் தான் இருப்பான். சரி, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு டெலிவரி ஆடு. ஓகேயா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் திரு. ரோஷன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரிடா மச்சான். என்னடா மச்சான் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நான் யாருக்காகடா பண்ண? எல்லாம் உனக்காக தான்டா. ரோஷன் சொல்லு, இதுதான் லாஸ்ட் டீல், இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுவேன். இனிமே என் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்.
அவங்களுக்காக என்னை மாத்திக்க போறேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷனா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறேன். கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. கமலி, என்னம்மா வீட்டில் யாரும் இல்லையா? ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எங்க இருக்கீங்க? ஊர்ல. ஊர்லயா? என்ன திடீர்னு? இனிமே இங்க தானே இருக்க போறோம். என்னம்மா சொல்ற? நீங்க ஊர்ல இல்லாதப்போ அந்த போலீஸ்கார ஹரிச்சந்திரா நம்ம வீட்டுக்கு வந்து. போலீஸ்? கெட்ட போலீஸ். ஆமா, நீ யாரு? இவ இந்த வீட்டு மருமக. அடவே, மருமவளா? நல்லா இருக்க. கழுத்துல தாலி இல்ல, கால்ல மெட்டி இல்ல, நான் எப்படி நம்புறதா? உங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்ன வேணும்? பணம் வேணும். திரு சம்பாதிச்சு வச்சிருக்கிற மொத்த பணமும் வேணும். எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. இந்த அம்மா அந்த வீட்டு மருமகங்கறாங்க. நீ தெரியாதுங்கற? இது யாரு? கை காலக்கமா வாட்டமா இருக்கு. நீ வாடி செல்ல. அதுக்கெல்லாம் நான் கெட்ட போலீஸ் தாமா. ஆனா என்ன விட கெட்டவன் ஓ மாமன். வந்த திருஷ்டி சுத்தி போடு. புரியுதா? வரட்டுமா? ஒரு ஆள் சந்தோஷத்துக்காக எத்தனை பேர் பலியா இருக்காங்க?
உன்ன நம்பி தானே நாங்க சென்னைக்கே வந்தோம். அந்த கொஞ்ச நாள் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டியனே. அம்மா எப்படி அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? அம்மா உன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாங்கன்னு, நீ தப்பு பண்ணது உண்மைனா உன்னை பேசாம போலீஸ்ல சரண்டர் ஆக சொன்னாங்கன்னு. நீ தப்பு பண்ணியானே சொல்லுனே, நீ தப்பு பண்ணியா? It's over. Nigala veliyirunga. Yes sir. Thank you. You're welcome. என்னோட லாயர் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு தடவை 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு பிடிச்சு அதுல 50 கிராம் கூட வெளியே போகாம அப்படியே அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டீங்களாமே. அதோட மார்க்கெட் வேல்யூ தெரியுமா சார்? கோடி கணக்கில் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது. அங்கேயே போய் சேர்ந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ இல்லை, எப்போ கிடைச்சாலும் அதான் பண்ணுவேன். அரசாங்கத்துக்கு எதிரான பொருள் அரசாங்கத்தை போய் சேர்ந்துடும். பிகாஸ் ஐம் எ கவர்மெண்ட் சர்வன்ட். குட், சின்சியர் ஆஃபீஸர். எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா? நோ. இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்?
நான் பேச மாட்டேன்னு சொன்னா. மிஸ்டர் திரு, கொலை கொள்ளை வன்முறை கடத்தலன்னு இப்படி நிறைய கேஸ் உங்க மேல ஃபைல் பண்ணிருக்கு. நான் ஒருத்தன் உள்ள இருக்கிறதுனால இந்த சமுதாயம் திருந்த போதா இல்ல மாற போதா? மாறும் திரு. மாறாது சார், எதுவுமே மாறாது. நான் இல்லனா வேற ஒருத்தன் பண்ணுவான். இந்த கொள்ள கலத்தல் எல்லாமே நடக்கும். இத நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தரோ, டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். யோ, என்னயா பண்ணுவ? ஹோல்ட் ஆன் தரோ. என்ன? உட்கார். சிட் டவுன் தரோ. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்ன தனியா விசாரிக்கணும். ப்ளீஸ், நீ கொஞ்சம் உள்ள இரு. ஆல் ரைட், கோ அஹெட். அவங்க சொன்ன குற்றங்கள் மட்டும் இல்ல திரு, சட்டத்துக்கு எதிராக செயல்படுறது, அரசாங்க ஊழியர்ல மிரட்டுறது, கடத்துறது, இந்த மாதிரி கேஸ் கொடுக்காமல் நிறைய ஃபைல் ஆயிருக்கு. நீ போதைப் பொருளை கடத்தி வித்து தான் இவ்வளவு பணமும் சம்பாதிச்சதுக்கு ஆதாரம் பூரா என்னோட ஃபைல்ல இருக்கு. அந்த போதைப் பொருளை சாப்பிட்டு நாசமா போன இளைஞர், அவங்கள பெத்தவங்க, இன்னைக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக கூட்டமா கோர்ட்டு வாசல்ல காத்துட்டு இருக்காங்க. எஸ்கேப் ஆக முடியாது திரு, எல்லாமே உனக்கு எதிராக இருக்கு. இருக்கலாம் சார், இதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. எனக்கு போலீஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. அப்படியே நீங்க என்ன உள்ளத்துக்கு போட்டாலும் நாளைக்கு உங்க டிபார்ட்மெண்டே என்ன ரிலீஸ் பண்ணும். எல்லாம் பணம் சார், பணம் 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 இருந்தா என்ன பண்ணலாம், யார வேணா வாங்கலாம். நான் உங்களையும் சேர்த்து வாங்குவேன். உன் பணத்தால யார வேணா விலைக்கு வாங்கலாம். என்ன மாதிரி ஆபீசர் இல்ல? தட்ஸ் நாட் மீ. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார், நான் சின்ன வயசுல ரத்தத்தை பார்த்தவன். உங்களை மாதிரி எத்தனையோ ஆபீசர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்துருக்கேன். நான் யாருக்கும் பயந்ததில்லை. இந்த உலகத்திலேயே என் மேல அன்பு காட்டினது ஒருத்தர் தான், மார்டின் பெர்னாண்டஸ், என்னோட பாஸ். இந்த உலகத்துக்கு வேணும்னா அவர் கெட்டவரா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் ஒரு கடவுள். அதுதான் நானும் சொல்ல வர. உன்னோட அகம் வேற, உன்னோட புறம் வேற. உங்க அகம் புறம் ஒண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. யார் சார் நல்லவன், யார் நேர்மையா இருக்கா? நான் நீங்க எல்லாரும் தப்பா தான் இருக்கும். இட்ஸ் எ பிளடி செல்ஃபிஷ் வேர்ல்ட். வெல் டன், நல்லா நடிக்கிற திரு. பணத்தை பத்தியும் பயத்தை பத்தியும் உன்ன மாதிரி அழகா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. நீ பணம் பணம்னு பேசுனிய, அந்த பணத்தை சேர்க்கும் போது கூடவே பாவத்தையும் சேர்த்துருக்க. அந்த பாவெல்லாம் சேர்ந்து உன்னை பழிவாங்க ஆரம்பிச்சதுன்னா நீ சேர்த்து வச்சிருக்க பணம் உன்னை காப்பாத்தாத திரு. நான் உன கேக்குறேன், நீ சேர்த்து வச்சிருக்கிய பணம், அந்த பணத்தால உன்னை விட்டு பிரிஞ்சு போன உங்க அம்மாவை கூட்ட முடியுமா? இல்ல உன் தங்கச்சியோட பாசம் தான் உனக்கு கிடைக்குமா? உன்னை பிரிஞ்சு போன நண்பர்கள் கிடைப்பாங்களா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தால என்ன மாதிரி பாசி பிடிச்ச ஒரு பத்து ஆபீசர் வேணா விலைக்கு வாங்கலாம், ஆனா நல்ல பாசத்தை வாங்க முடியாது, நல்ல அன்பு வாங்க முடியாது, நல்ல நட்பு வாங்க முடியாது. நீ கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து உனக்கே தெரியாம நீ செஞ்ச சில நல்ல காரியங்கள், ஏழைங்களுக்கு உதவுறது, அனாதைகளுக்கு கொடுக்கறது, அப்பதான் உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கான்றத நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. உன்னோட அகத்தோற்றம் அதான் உங்க அம்மா நேசிச்சாங்க, அதான் உன் தங்கச்சி நேசிச்சா, அதை பார்க்கத்தான் நானும் ஆசைப்படுறேன். திரு, இந்த புறத்தோற்றம் உனக்கு வேணாம், அழிச்சிரு. உன்னை கோர்ட்ல இன்னைக்கு வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படல, ஒரு நல்ல மனுஷனா பார்க்க பொறுப்பு. போதை மருந்து கடத்தலுக்கு உதவி செய்ததாக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதில் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.
போதை மருந்து தடுப்பு உயர் அதிகாரி திரு முத்துராஜ் அவர்கள் பதவி ஏற்ற சில மாதங்களிலேயே சென்னையிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் போதை மருந்து விற்பது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. அவரின் இந்த சேவையை பாராட்டி தமிழக அரசு அவரை கௌரவிக்க உள்ளது. சார், தேங்க்யூ சார். இட்ஸ் மை டியூட்டி சார். தேங்க்யூ வெரி மச் சார். கை கொடு. திரு, நீ செஞ்ச இந்த உதவியால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல பொதுமக்களும் சந்தோஷமா இருக்காங்க. சொல்லு, நான் என்ன செய்யணும்? உனக்கு என்ன வேணும்? நான் குளிக்கிறதுக்கு கங்கா தீர்த்தம் வேணும். கிடைக்குமா? இந்த சமுதாயத்தில் குற்றங்கள் பல புரிந்திருந்தோம். நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அப்ரூவராக மாறி பல குற்றவாளிகளை பிடிக்க இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்ததற்காக அரசாங்கத்தின் பரிந்துரையின் பேரிலும் கருணை மனு அடிப்படையிலும் குற்றவாளி திருவிற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 7 வருட கடுங்காவல் தண்டனையை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. வெப்பமர காத்துடா, வீசும் இடம் பாருடா, சொர்க்கலோகம் எங்க வீதிடா, எங்கள் சொந்தம் மண்ணுடா, இரக்காத்தும் பேசுந்தா, கலத்து மேடு எங்க வீடுடா. கடலை தாண்டி போனாலும் காசு பணம் சேர்ந்தாலும் எங்க ஊரு நெஞ்சில் தானடா. வெப்பமர காத்துடா, வீசும் இடம் பாருடா, சொர்க்கலோகம் எங்க வீதிடா, எங்கள் சொந்தம் மண்ணுடா, இரக்காத்தும் பேசுண்டா, கலத்து மேடு எங்க வீடுடா.